எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ராஜி. இன்னைக்கு சிம்பிள் அண்ட் டேஸ்டா சாம்பார் பொரியல் தான் பண்ண போறோம். அதுக்கு ஒரு குக்கர்ல 1/2 சம் தண்ணி ஊத்திக்கலாம். சூடானதுக்கு அப்புறம் பருப்பு போடும் போது பருப்பு நல்லா வெந்து வந்துடும். 50 கிராம் சின்ன வெங்காயம், 4 தக்காளி, 6-7 பல் பூண்டு. சாம்பாருக்கு டேஸ்ட் கொடுக்கறது இந்த கேரட் தான். 1 கேரட் சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமா எண்ணெய். இப்போ ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 1/4 கிலோவுக்கு வெண்டைக்காக்கு தேவையான அளவு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 கைப்பிடி வேர்க்கடலை, 3 மிளகாய், 1 கைப்பிடி கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லி, 1 ஏலக்காய். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ இந்த மசாலாவை ஆற வச்சுக்கலாம். இப்போ 1/4 கிலோ வெண்டைக்காவே கட் பண்ணி 1 கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ஆறிடுச்சு. இப்போ அதுக்கு 3 பல் பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். வெண்டைக்காக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலாவை வெண்டைக்காய் கூட சேர்த்து 1-5 நிமிஷம் கைவிடாமல் கிளறி விடுங்க. இந்த வெண்டைக்காய் இந்த பருப்பு சாம்பாருக்கு ரொம்ப சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க. சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். குக்கரில் வந்து விசில் அடங்கிடுச்சு. இந்த பருப்பை கடைஞ்சி எடுத்துக்கலாம். நான் கரண்டிலேயே கடைஞ்சிட்டேங்க. நல்லா பருப்பு வெந்துருந்துச்சு. நம்ம வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பருப்பு போடும்போது பருப்பு நல்லா சூப்பராக வெந்து வந்துடுங்க. இப்போ பருப்புக்கு தேவையான அளவு புளி தண்ணி, தேவையான அளவு தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய், கடுகு 1 ஸ்பூன், 3 குண்டு மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து மல்லி போட்டு நம்ம தாளிப்பை சாம்பாரோட சேர்த்துக்கலாம். சூப்பரான சாம்பார் ரெடிங்க. இந்த சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.